இப்போ அந்த பார்ஷல் டிஃப்ரென்சியேஷனில் ஆய்லஸ் சீரம் இ இயஎல்இஆஆர்எஸ் ஆயிலஸ் யூலெஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆயிலஸ் தீரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு தீரம் வந்து இருக்குது அதாவது என்ன தீரம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரே மாதிரி டிகிரி இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனில் டிகிரி வந்து இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் அப்படின்னா கூட டிகிரி சேம் தான் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் ஒய் ஸ்கொயர் இப்போ வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னாலும் இப்போ வந்து இதெல்லாம் டிகிரி சேம் இப்போ இது வந்து ஒன் ஒன் இது ரெண்டு இப்போ ஒன் ஒன்னால் அது இதையும் சேர்த்துக்கலாம் இதுவும் ஒரு டூ தான் அது மாதிரி எல்லாமே டிகிரி சேமாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆஃப் டிகிரி என் இது வந்து டிகிரி டூ இப்போ இது வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி டூ அதனால டிகிரி என் அப்படின்னா இப்போ இந்த பார்ஷல் டிஃப்ரென்சியேஷனில் ஒரு தீரம் அதுதான் தான் சீரம்னு சொல்கிறோம் எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு பை டோ ஒய் ஈக்குவல் டு என்யூ அப்படின்னு என் அப்படின்றது அந்த டிகிரி ஆஃப் த ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஹோமோஜினியஸாக ஒரே மாதிரி என்ன டிகிரி வருதோ அதுதான் என் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இப்போதைக்கு நமக்கு ஆயில சீரம்னு சொல்கிறோம் இதை வந்து இதை யூஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம் போடுவோம் இப்போ வந்து யூ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்யூப் ப்ளஸ் ஒய்கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ரூவ் தட் எக்ஸ் இன்ட்டு டொய் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டொய் பை இஸ் ஈக்குவல் டு சைன் டூ யூ அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இப்போ அவங்க வந்து ஆயிலர் சீரம்னு சொல்லலை ஆனால் நம்ம வந்து இது வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆயிலர் சீரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ யூ இஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்கியூப் பை எக்ஸ் ஒய் எடுத்துக்கிறீங்க இந்த டேன் இன்வெர்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த டேன் இன்வர்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஆகும் டேன் யூ ஆகிடும் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இந்த பக்கம் வந்துன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆகிடும் இப்போ டேன் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒய் கியூ பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேன் யூ ஃபங்க்ஷன் வந்து டேன் யூன்றது தான் இப்போ ஃபங்க்ஷனோட பேர் இப்போ இந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒய் க்யூ பை எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது இப்போ மேலே வந்து ஹோமோஜினியஸாக த்ரீ டிகிரி கீழே வந்து ஹோமோஜினியஸாக டிகிரி ஒன் இப்போ இதுலேயும் ஒன் இதுலேயும் ஒன் அதனால் ஒன் ஹோமோஜினியஸாக த்ரீ இங்கே ஹோமோஜினியஸாக ஒன் அப்போ அந்த நம்ம டி எக்ஸுக்கு டி எக்ஸ் போட்டு ஒய்க்கு டிஒய் போட்டு டி க்யூப் வரும் இங்கே கீழே டி பவர் ஒன் வரும் அப்போ டி க்யூபும் டீ கேன்சல் பண்ணிட்டா டி ஸ்கொயர் வரும் அந்த டி ஸ்கொயர் தான் பவர் டூ தான் டிகிரின்னு நம்ம வந்து பார்ட்டியில் பார்த்துருக்கோம் அதனால் இப்போ இதோடைய இது வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி டூ ஆஃப் டிகிரி டூ மேலே ஹோமோஜினியஸாக த்ரீ ஹோமோஜினியஸா ஒன் த்ரீ மைனஸ் ஒன் அப்படின்றது டூ அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் டேரெக்டாகவே நீங்கள் டிகிரியை சொல்லலாம் ஸோ இப்போ வந்து டேன் யூன்றது டூ அப்படின்றதுனால அதுக்கு ஹோமோஜினியஸ் ஆயில சீரம் யூஸ் பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணலாம் எக்ஸ் இன்டூபை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டு டோயுபேடோ ஒய் ஈக்குவல் டு என் அப்படின்றது நமக்கு வந்து இப்போதைக்கு என்னது டேன் யூ அதுதான் பதிலாக என்ன செய்யணும் டேன் யூ யூஸ் பண்ணணும் அப்போது எக்ஸின்டு டோயுபை டோ எக்ஸ் டேன் யூ யூக்கு பதிலாக டேன் யூ ப்ளஸ் ஒய்இன்ட்டு டோயு பை டோ ஒய் யூக்கு பதிலாக டேன் யூ அப்புறம் எண்ணுக்கு ஹோமோஜீனியஸ் டிகிரி அந்த டிகிரி வந்து டூ அப்புறம் யூக்கு டேன் யூ போட்டாச்சு இப்போ ஆயில சிரத்தை யூஸ் பண்ணியாச்சுட்டா ஆயில சீரத்தை யூக்கு பதிலாக டேன் யூ போட்டிருக்கோம் டிகிரி வந்து டூ போட்டிருக்கோம் ஸோ போட்டு முடிச்சிட்ட உடனே இப்போ வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் இப்போ டேன்யூவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும் இது வந்து டேன் யூ டேன் எக்ஸ் இல்லை டேன் யூ அதனால் இப்போ டிஃப்ரென்சியேஷன் வந்து பண்ணும்போது டேனை டிஃப்ரென்சேட் பண்ணுவோம் யூஸ்வலாக வந்து டேன் எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் வந்து என்னது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்போ டேன் யூக்கு டிஃப்ரென்சியேஷன் சீக்வன் ஸ்கொயர் யூ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்புறம் யூ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும் ஸோ இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் பண்ணும்போது டேன் யூக்கு டிஃப்ரென்சியேஷன் சீக்வன்ஸ் ஸ்கொயர் யூ டேன் யூக்கு டிஃப்ரென்சியேஷன் சீக்வன் ஸ்கொயர் யூ அப்புறம் யூவோட டிஃப்ரென்சியேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது டோ யூ பை டோ எக்ஸ்

இங்கே சீக்கன் ஸ்கொயர் யூவில் டிவைட் பண்ணும்போது சீக்கன்ஸ் ஸ்கொயர் யூ பை சீக்கன் ஸ்கொர் யூ போட்டு ஒய் இன்ட்டு டோ பை டோ ஒய் வரும் இங்கே வந்து டூ டேன் யூ பை சீக்கன் ஸ்கொயர் யூ சரியா இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எக்ஸ் இன்ட்டு டோய் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோய் பை டோ ஒய் ஆகிடுச்சு ரைட்ஹேண்ட் சைடில் இப்போது டேன் யூ அப்படின்னா சைன் யூ பை காஸ் யூ எழுதிக்கிறீங்க ஒன் பை சீக்கன்ஸ் ஸ்கொயர் யூ தனியாக எழுதிக்கிறீங்க இப்போ சீக்வன்ஸ் ஸ்கொயர் யூ அப்படின்றது ஒன் பை காஸ்கொர் யூ ஒன் பை காஸ்கொயர்யூ டினாமினேட்டருக்கு டினாமினேட்டரில் வர காஸ்கொயர்வியூனாயிடும் மேலே போயிடும் அதான் வந்து காஸ்கொயர்யூ எழுதியிருக்கேன் மேலே ஒன் பை சீக்கெண்ட் ஸ்கொய்ரியூன்னது காஸ்கொயர்வூ அப்போ இந்த காஸ்கொயர் யூவில் இந்த காசு கேன்சல் ஆகிடுச்சுன்னா டூ சைன் யூ காசு இப்போ டூ சைன் யூ காஸ் அப்படின்றது நீங்கள் டிக்னாமேட்டரில் படிச்சிருக்கோம் டூ சைன்ஏ காசுஏனால் சைன் டூ ஏ ஃபார்முலாக படிச்சிருப்பீங்க அதனால் சைன் டூ யூ இப்போ இதோடய ப்ரூஃப் என்னது சைன் டூ யூ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலஸ் சிறுத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம் ஹோமோஜீனியஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜீனியஸ் இப்போ டேன் யூன்றது தான் ஹோமோஜீனியஸ் சரிங்களா ஸோ இதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம் இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் ப்ரூவ் தட் எக்ஸ் டோய் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோய்பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ டேன் யூ இப்போ ஆயிலை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் இன்ட்டு தான் வரும் ஒய் இன்ட்டு டோயோபேடோ எக்ஸ் ஒய் தான் வரும் இப்போ யூஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைன் இன்வர்ஸை வந்து நம்ம ஹோமோஜினியஸ் அப்படின்ற போது கூட இன்வெர்ஸ் எல்லாம் இருந்ததுனால் ஹோமோஜினியஸ் போட கண்டுபிடிக்க முடியாது வந்து இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த ஃபங்ஷன் இதோட ஹோமோஜினியஸ் நம்ம பார்க்க முடியாது தான் இது தனிப்பட்ட முறையில் இருந்தால் எக்ஸ் ஒய்லாம் தனிப்பட்ட முறையில் இருந்தால் தான் ஹோமோஜினியஸ் பார்க்க முடியும் அதனால தான் சைன் யூனிவர்சிங் கொண்டு போய்ட்டு என்ன ஆயிடுச்சு சைன் ஒய் ஆகிடுச்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய் விட போய் ரூட் எக்ஸ் ரூட் ஒய் ஆகிடுச்சு இப்போ இது தான் ஹோமோஜினியஸ் இதுக்கு மேலே பவர் ஒன் கீழே பவர் ஒன் பை டூ எக்ஸ் பவர் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பவர் ஒன் பை டூ அப்போது ஒன்று மைனஸ் அரை இது மேலே போச்சுன்னா கீழே தான் பவர் ஒன் பை டூ மேலே போச்சுன்னா மைனஸ் ஒன் பை டூ அப்போ இந்த டிகிரியெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒன்று மைனஸ் அரை போச்சுன்னா அரை ஸோ அதனால் ஒன் பை டூ ஹோமோஜினியஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் வந்து என்னது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி ஒன் பை டூ ஸோ தேர் ஃபோர் ஆயிலர் சிரம் யூஸ் பண்ணலாம் எக்ஸ் இன்ட்டு பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோயோபேடோ ஒய் இக்குவல் டு என்யூ இப்போ இந்த யூக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும் இந்த சைன் யூவை தான் யூஸ் பண்ணணும் ஸோ எக்ஸ் இன்ட்டு டோயுபை டோ எக்ஸ் சைன்யூ ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோயு டோ பை டோ ஒய் ஆஃப் சைன்யூ என் வந்து ஒன் பை டூ u substitute பண்ணியாச்சு இப்போ வந்து சைன்யூன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அதை ஃபஸ்ட்டு சைனுக்கு டிஃப்ரென்சேஷன் எழுதிட்டு அப்புறம் யூக்கு எழுதணும் அதனால் சைன்யூக்கு டிஃப்ரன்சியேஷன் x அப்புறம் யூக்கு வித் ரெஸ்பெக்ட் டு x டோயுபைடோ எக்ஸ் அப்போ காசியூ டொயுபை டோ எக்ஸ் அதே மாதிரி இங்கேயும் வந்து காசு டோயுபை டோ ஒய் சரிங்களா லெஃப்ட் ஆன்சர் பண்ணியாச்சு இப்போ வந்து டிவைடட் பை u, dou u by dou எல்லாத்தையும் டிவைடட் பை காசியூ போட்டிங்கன்னா காசியூ பை காசியூ போயிடுச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோயுபைடோவை இங்கே டிவைடட் பை காசியூ போடுறோம் சைன்யூ பை காசியூ எல்லா இடத்துலையும் பண்ணுறதுனால இங்கேயும் பண்ணிட்டு போகிறோம் தேர்ஃபோர் இப்போ சைன்யூ பை காசியூ அப்படின்றது என்னாச்சு டேன்யூ ஒன் பை டூ டேன்யூ தேர்ஃபோர் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு பை டோயுபைடோவை ஈக்குவல் டு ஒன் பை டூ டேன்யூ ஸோ இது மாதிரி ஆயிலர் சீரம் வந்து பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனோடைய டிகிரியை கண்டுபிடிச்சிட்டு அதை எண் சப்ஸ்ட்ரியூட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் வந்து அந்த ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்சியேஷன் வித் டோயுபி டோ எக்ஸ் அப்படி தான் வரும் அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ எக்ஸ் டோயுபேடு தவிர எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ அதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் ஸோ இதான் வந்து ஆயுளஸ்திரத்தை யூஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்